வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜங்ஷன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது புதினா சட்னி. ஓகேங்களா, வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு புதினா சட்னி பண்ணுறது எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி மெத்தடு. ஓகேங்களா, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்ன வச்சுருக்கேன்னா, வெள்ளைப்பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறமா சின்ன பீஸ் வந்துட்டு நம்ம புளி கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ். ஓகே, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உப்பு, தேங்காய், அதுக்கப்புறமா புதினா. நம்மளுக்கு இதெல்லாமே வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதுதான் தேவை. வாங்க அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கோம். ஓகே, இது ஹீட் ஆனதுமே எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு பொருளாக வணக்கி நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாயிருச்சு. இப்போ நம்ம வரமிளகா, அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டு, புளி இதெல்லாமே போட்டு இளக்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பூண்டு, வரமிளகா, புளி இதெல்லாமே வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்க இப்போ வந்துட்டு வணங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, உப்பும் நானே இப்போவே போட்டுறேன். இப்போ நம்ம இலைய புதினா இலை போட்டுடலாம். பாருங்க, இப்போ நம்ம புதினா இலை ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேங்காய் போட்டு மிக்சி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, பாருங்க இப்போ நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்க, அப்படியே அது கம்மியாயிடும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சூடு அறிவிட்டு அரைக்க போகிறோம். ஓகே, பாருங்க இப்போ இலை வந்துட்டு எவ்வளோ கம்மியாயிருச்சுன்னு பாருங்கள். புதினா இலை நம்ம வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அளவுக்கு நல்லா மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, பாருங்கள் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம். இனி அரைச்சிட்டு வந்தாச்சுன்னா நம்ம சட்னி ரெடி. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன். ஓகே, பாருங்கள் இப்போ நம்மளுடைய புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, புதினா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டாக்ஸின் எல்லாம் வெளியேற்றும். ஓகேங்களா, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, இது இட்லி கூட சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு சூடாக பிணைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம வந்துட்டு தாளித்து சாப்பாடெல்லாம் பண்ணும்போது சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ ஜங்ஷனுக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.